இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9 நாம் வாசிக்கின்ற போது, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. பாவம் நிறைந்த ஒரு உலகம், அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகம், ஒவ்வொரு நாளும் மனிதனின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லதாய் காணப்பட்ட ஒரு காலகட்டம். இதிலே நோவா கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஏனென்றால் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்ற வார்த்தையின்படி, உலகம் வித்தியாசமான செயல்பாடுகளே கிடந்த பொழுது, பாபத்தில் புரண்டு கொண்டிருந்த பொழுது, நோவா எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தைகளின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நோவா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே பரிசுத்தத்தை காத்து கொண்டான், நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். அதற்கு முழு காரணம் என்னவென்றால், அவன் தேவனோடு கூட நடக்க பழகி கொண்டான். நோவா வாக் வித் காட் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பைபிள் என்ன சொல்கிறது என்றால், நோவா வாக்கிங் இன் க்ளோஸ் ஃபெல்லோஷிப் வித் காட். ஆண்டவருக்கும் நோவாவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவு காணப்பட்டது. அதனால் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு கர்த்தருடைய மனிதன் அல்லது கர்த்தருடைய விசுவாசி தேவனோடு கூட இருக்க பழகி கொள்ளுகிறார்களோ, தேவனோடு கூட நித்தமும் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, தேவனோடு கூட உள்ள உறவில் சரியாய் காணப்படுகிறார்களோ, அவர்கள் உலகத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக, பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் நோவாவின் வாழ்க்கையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாளைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு 8 மணி நேரம் நாம் உழைப்பில் நேரத்தை செலவழித்தாலும், நான் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட இருக்க பழகி கொள்ளுகிறேன், நான் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் என்பது கர்த்தருடைய விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. பல விஷயங்களில் நாம் உலகத்திற்குள்ளே கிடக்கிறோம். ஆனால் இந்த பொல்லாங்கான இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், தேவனோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது, தேவனோடு கூட நடக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது, அவரோடு கூட சஞ்சரிக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது, எப்பொழுதும் நான் அவரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது, நாம் இந்த உலகத்தை லகுவாக மேற்கொள்ள முடியும். எனவே நாம் அடிக்கடி சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இடைவிடாமல் என்று வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூட இருக்க நாம் பழகிக்கொள்ளுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே நான் நாள் முழுவதும் உமக்கு முன்பாக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய், ஒரு குடும்பமாய் காணப்படுகிறோமா? அப்படி நான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொள்ளுகின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் பெற்றிருப்போம் என்றால், இந்த உலகம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, அல்லது பாவம் நம்மை நெருங்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தானியேல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவாகி உமக்கு முன்பதாக நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறார். யோசேப்பு சொல்லுகிறார்,
அவர் பாவ கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு காட்சியை நான் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்தில் நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கிறோமா? அப்படி கொண்டிருந்தால் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நன்றாய் நடத்தி விடுவார். நாமும் நம்முடைய குடும்பமும், நாமும் நம்முடைய கர்த்தருடைய விசுவாசிகளும் கர்த்தருக்குள் பலன் கொள்ளுவோம். அப்படி வருகையிலே அவரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.